அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, ஒரு சிம்பிளான டேஸ்டான இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கிரி கிரி விட்டு எடுத்துருக்கேன். அதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் கஸ்தூரி மெட்டி வந்து 1 டேபிள்ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் 1/2 கப்பு, நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் நான் காட்டலை. இப்போ நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம் நீங்கள் வந்து மெரினேட் பண்ண வைக்கணும். ஓவர் நைட் வச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பொடி மல்லிக்கீரை, 1 பொடி புதினா, அப்புறம் 2 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம. பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வந்து வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஃப்ரைட் ஆனியன் செய்கிறதுக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரும். அடுத்து தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சிவப்பு மிளகாவையும் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மல்லிக்கீரையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புதினாவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மெரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு தவாவில் வந்து சிக்கனை நல்லா ஃபுல்லாக பரத்தி வச்சுருவோம். அதில் பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம இன்னொரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பேலீஃப், அப்புறம் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வெளியாகி ஓரளவு வெந்திருக்கு. இப்போ அதை வெளியே எடுத்துருவோம். இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, சிக்கன் ஸ்டோக் எடுத்து நம்ம வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ இதை வந்து நம்ம ஓவனில் வச்சு கிரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் பரத்தி வச்சுட்டு இப்போ கிரில் பண்ணி எடுத்துடலாம். ஓவன் இல்லாதவங்க அந்த ஸ்டோக் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு திருப்பி அந்த பேன்லேயே வச்சுருங்க. இப்போ ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ அதுக்கடையில் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டு வருது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வந்து பாதி அளவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாதி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். நான் ரெட் கலர் சில்லி எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, பார்க்க வந்து பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ரெட் சில்லியும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா கொழஞ்சி வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம சிக்கன் ஸ்டோக் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பொடி அளவு மல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவே குறைச்சே போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நல்லா கட்டி தயிராக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து 600 கிராம் மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுக்கோம். 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிரில் ஆகிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த கிரில் பண்ண சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் சிக்கனை வந்து 8 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து ரைஸ் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 கிராம்பு, கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை வடிகட்டிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ரைஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 90% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடிச்சிருவோம். ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஒத்த ஒத்தையாக உடையாமல் நீட்ட நீட்டமாகவே இருக்குது. இப்போ கிரேவியும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து சிக்கன் வந்து ஒரு சில பீஸை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம தம் போடுறது கீழே பழைய தோசைக்கல் வச்சு கிரேவியை தூக்கி வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, பரத்தி விட்டுருங்க. அது மேலே வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா பரத்தி விட்டுருவோம் ஒத்தசியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா வறுத்த வெங்காயத்தை நல்லா மேலே தூவிட்டு இந்த சிக்கனையும் அது மேலே பரத்திடுவோம். அப்புறமா மல்லி புதினா கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நெய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட்டுருங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் வந்து எப்பயுமே நீங்கள் மேலே கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அங்கங்கே போட்டுட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம மூடிடலாம். 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ அடியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப எல்லாமே வந்து மசாலா பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் வெள்ளையும் மஞ்சையுமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரைஸ் பார்க்க. இது ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நல்லா டேஸ்டான பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்லாம் உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.